தமிழ் சினிமாவில் படம் நடித்தாலும் சரி நடிக்கலைனாலும் சரி எப்பவுமே முன்னணி நடிகராக இருக்கிறவர் தான் சிம்பு. இவரோட நடிப்பில் ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அதனால் தொடர்ந்து பல இயக்குனர்களும் சிம்புவை வச்சு படங்களை இயக்கிக்கிட்டு இருக்காங்க. சிம்பு மாநாடுன்ற படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்க சுரேஷ் காமாட்சி தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தப்ப சிம்புவுக்கும் சுரேஷ் காமாட்சிக்கும் இடையில ஒரு சில மோதல்கள்லாம் ஏற்பட்டுச்சு. அப்போ சிம்புவோட குடும்பத்தினர் சிம்பு இனிமேல் சரியாக நடந்துக்குவார்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் காமாட்சி இந்த படத்தை மறுபடியும் தயாரிக்கிறதுக்கு முன் வந்தார். இந்த படத்தோட இறுதிக்கட்ட பணிகள்லாம் முடிஞ்சு கூடிய சீக்கிரமே திரையரங்களை ரிலீஸ் ஆக இருக்கு. ஆனால் சிம்பு அடுத்தடுத்த படங்களில் நடிக்கிறதுக்கு பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. சிம்பு சில ஆண்டுகளாகவே படப்பிடிப்புக்கு சரியாக வர்றதில்லைன்னு தயாரிப்பாளர்கள் பலரும் குறை சொல்லியிருந்தாங்க. இதனால் தயாரிப்பாளர்கள் பலருக்கும் நஷ்டம் ஏற்பட்டதாகவும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிம்பு இப்போலாம் நேரத்துக்கு படப்பிடிப்புக்கு வந்து படங்களில் நடித்து கொடுத்துட்ருக்காரு. ஆனால் சிம்பு பிரபல தயாரிப்பாளர் தயாரிப்பில் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக ஒப்பந்தம் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடிக்க முடியாதுன்னு சொன்னதை தொடர்ந்து தயாரிப்பாளர் படத்தில் நடிக்கிறதுக்கான வாங்கின அட்வான்ஸ் மற்றும் அதுக்கு தகுந்த வட்டியை கொடுக்கணும்னு மைக்கேல் ராயப்பன் சொல்லியிருந்தார். சிம்பு போட்டிருந்த ஒப்பந்தத்தில் அட்வான்ஸ் மட்டும்தான் கொடுக்கப்படும், அதற்கான வட்டி கொடுப்பதற்கான ஒப்பந்தம் இல்லை அப்படின்னு இருந்ததால் பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிருச்சு. சிம்புவோட அம்மா உஷா ராஜேந்தர் தன்னோட மகன் இனிமேல் சரியான நேரத்துக்கு வந்து படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டு படத்தை முடிச்சு கொடுப்பான், இனிமேல் அவன் எந்த தப்பும் செய்ய மாட்டான், நான் பொறுப்புன்னு சொன்னதை தொடர்ந்து இப்போ தயாரிப்பாளர்கள் பலரும் சிம்புவை நடிக்க வைக்க சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பிரபல தயாரிப்பாளர் K.Rajan சிம்பு இனிமேல் சரியான முறையில் நடந்துக்குவார், சரியான முறையில் படங்களையும் முடிச்சு கொடுப்பாரு, தவறான வழியில் போக மாட்டார், சிம்பு நடிக்கிறதுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவடைஞ்சிருச்சு, சிம்பு இனி எல்லா படங்கள்லேயுமே நடிக்கலாம் அப்படின்னு சிம்புவுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு.